இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. நான் ஏன் குக்கரில் வச்சுருக்கேன்னா, நாட்டுக்கோழி வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால தான் குக்கரில் வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை, கல்பாசி எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா. மல்லித்தலை, புதினா, பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் வதக்கணும். தனி மிளகாத்தூளையும் தனியாத்தூளையும் சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ என்ன பண்ணுங்கள், தக்காளியை சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுரும், ஸோ அடி பிடிக்காது. இப்போ வாஷ் பண்ண சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் என்ன, தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை லாக் பண்ணிவிடுங்க. ஒரு அஞ்சாறு விசில் வந்த பிறகு சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இறக்கிடுங்க. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. தேங்க்யூ.